விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு ஒன்பது மையங்களில் நடைபெற்றது மாலை இரண்டு மணிக்கு துவங்கிய தேர்வில் ஐந்தாயிரத்தி ஐந்து மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள் தூய இருதய பள்ளி தெய்வானை அம்மன் மகளிர் கல்லூரி சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அக்ஷரதம் பள்ளி ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா இஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சூர்யா பள்ளிக்கூடம் ஜான் டுவி உள்ளிட்ட ஒன்பது மையங்களில் நடைபெற்றது தேர்வுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்து வசதிகள் குடிநீர் வசதிகள் மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு கொடு ரிப்பீட் மாவட்ட நிர் ரிப்பீட் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டது மேலும் மாவட்டத்தின் சிட்டி கோஆர்டினேட்டராக சுஷிலா குழுவினர் அனைத்து இடங்களையும் ஆய்வு மேற்கொண்டனர் சிட்டி கோர்டின கோஆர்டினேட்டர் ஃபார் சி விழுப்புரம் சிட்டி இந்த விழுப்புரம் சிட்டியில் ஒன்பது சென்டர் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க கழிந்த வருடத்தை விட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் அதிகமாக இந்த வருடம் விழுப்புரத்தில் எழுதுறாங்க இந்த வருடம் ஐயாயிரத்தி அறுபத்தி ஐந்து குழந்தைங்க இந்த விழுப்புரம் சிட்டியில் ஒன்பது சென்டர்ஸில் எழுதுறாங்க இந்த எக்ஸாம் நல்லபடையின் நடப்பதற்கு நம்மளுடைய விழுப்புரம் கலெக்டர் அவர்கள் மிக அருமையாக எங்களுக்கு உதவி செய்தார்கள் குழந்தைகளுக்கு சென்டர்களுக்கு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் அன் அன்இன்டரப்டட் எலெக்ட்ரிசிட்டியும் முன்சிபல் ஆஃபீஸ்லேருந்து எல்லா சென்டருக்கும் போய் கிளென்லினஸும் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக எங்களுடைய கலெக்டர் அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணாங்க இது வரைக்கும் எல்லா சென்டரும் ஒன் தேர்ட்டிக்கு குழந்தைகளுடைய என்ட்ரி முடியணும் எல்லா சென்டர்லேயும் குழந்தைகள் ஒன் தேர்ட்டிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஹாலுக்கு போயிட்டாங்க இதுவரைக்கும் எங்கேயும் எந்த கலவரமும் எதுவும் இல்லை நல்லபடியாக நடந்திருக்குது இன்னும் இருக்கிற இந்த அவங்க எழுதப்படுற இரண்டு மணிக்கு எக்ஸாம் தொடங்கும் இரண்டு மணியிலிருந்து ஐந்து இருபது வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதணும் எழுதுகிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறோம் இதுக்கு உதவி செய்த எங்களுடைய கலெக்டர் அவர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றி